ಹೇ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ಭಾರತಂ தொடர் எண் 61. வணக்கம் பவ்யர்களே, கடந்த தொடரிலே சீலம் மிகுந்த கற்புக்கரசி என்று போற்றப்பெற்ற திரௌபதி துரியோதனாதியர் கூடியிருந்த அரசவையிலே துரியோதனனுடைய தம்பி துச்சாதனன் மானபங்கம் செய்ய துணிந்தான். இந்த அடாத செயலை கண்டு அனைவரும் அதிர்ந்து போயினர். ஆனால் அவளது முந்தானையை பற்றி இழுத்த துச்சாதனன் அதை இழுத்துக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அது துணி பல்வேறு விதமாக வண்ண வண்ணமாக வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியிலே அவன் அந்த கயவன் மெய் சோர்ந்தான். அவன் கைகள் சோர்ந்தன, கீழே மயங்கி விழுந்து மூர்ச்சை அடைந்து போனான். இந்த கற்பின் நெறியை எவ்வளவு மகத்துவமானது என்பதை ஒரு பாடலின் மூலமாக கூட சீலமுடையவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் என்ற பாடலை கூட நான் கடந்த தொடரிலே எடுத்து கூறியிருக்கிறேன், பாடியிருக்கிறேன். ஆகவே இப்படி திரௌபதியை துச்சாதனன் மானபங்கம் செய்ய துணிந்த இந்த அடாத செயலை கண்டு சிறந்த சான்றாண்மைக்கு அச்சு போல விளங்கிய அந்த நீதிமான் விதுரர் கொதித்தெழுந்தார். கௌரவர்களை நோக்கி, ஏ மூடர்களே, இந்த திரௌபதியின் சுயம்வர நிகழ்ச்சியின் போது ஒரு போர் விளைந்தது. அந்த பெரும் போரிலே பாண்டவர்கள் தயவினாலேயே நீங்கள் அனைவரும் உயிர் பிழைத்து தப்பி வந்தீர்கள் என்பதே உங்களுக்கு நினைவில்லையா? இப்போது அவர்கள் புரிந்த நன்றியை மறந்து ஏதும் அறியாத இந்த கொடுமைகளை இழைத்து விட்டீர்களே, இது உங்களுக்கு அடுக்குமா? நீங்களே இந்த நாட்டை வைத்துக்கொண்டு சுகமாக வாழுங்கள். இட அறிவில்லாதவர்களே, இந்த பூமியை இதற்கு முன்னால் எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள்! அவர்களெல்லாம் இந்த பூமியை தூக்கி கொண்ட போய்விட்டார்கள். அவர்களுடனே இந்த பூமி போய்விட்டதா? அறிவில்லாதவர்களே, இப்போதும் எவருடனும் இந்த பூமி போகப் போவது இல்லை. இனி வருகின்ற காலத்தில் கூட அவ்வாறே. உண்மை இவ்வாறு இருக்க, ஒட்டகத்தை போல கர்வத்தாலே தலை நிமிர்ந்து இந்த அடாத செயலிலே ஈடுபட்டது உங்களை போன்ற மன்னருக்கு நீங்காத பெரும் பழியை உண்டாக்கிவிட்டது. இதை நினைவிலே கொள்ளுங்கள் என்று கோபவேசமாக பேசினார். அந்த சமயம் எரிமலையாய் பொங்கி எழுந்த வீமன் தர்மரை நோக்கி, அண்ணா, இந்த கயவர்களாகிய துரியோதனாதியர்கள்
எப்போதோ என்னாலே கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர்கள். தயாள குணமுடைய உங்களாலே இதுவரை உயிர் பிழைத்து இருக்கிறார்கள். இனியும் நான் யோசித்துக் கொண்டிருக்க போவது இல்லை. இப்போதே இவர்களை கொல்லப் போகிறேன். நாம் எதற்காக வனம் செல்ல வேண்டும்? நான் ஒருவன் இருக்கும்போது என் கண் முன்னாலே இந்த துஷாதனன் திரௌபதியின் சேலையை பிடித்து இழுத்ததை என்னாலே எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீங்கள் வேண்டுமானால் வனவாசம் செல்லுங்கள். நான் ஒருபோதும் உங்களோடு வரமாட்டேன். இவனை கொன்று இப்போதே பழி தீர்த்து கொள்கிறேன் என்று கூறி வேகமாக பாய்ந்தான். அப்போது நற்குணங்களுக்கெல்லாம் உறைவிடமாய் உத்தம பொறையின் மொத்த உருவமாய் விளங்கிய தர்மர் போரிடும் மனோபாவத்துடன் பதைத்து எழுந்த வீமனை தனது கைகளால் மறித்து நிறுத்தி, தம்பி, நற்குணவானாகிய நீய இந்த அநீதியான வார்த்தைகளை கூறுகின்றாய். இந்த உலகிலே நீதி நெறியுடன் நடப்பவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதப்பா. இன்பத்தையும் துன்பத்தையும் எந்தெந்த சமயங்களில் அனுபவிக்க வேண்டுமென்று எவன் தலையில் எழுதப்பட்டுள்ளதோ அந்தந்த சமயங்களில் அவைகள் அவனை தாமே வந்தடையும். நாம் சூதாட தொடங்குவதற்கு முன்னால் இவர்களுக்கு கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு போரிடுவது தகாத செயலாகும். நாம் இப்போது அவர்கள் சொன்னபடி சூதாட்டம் தொடங்க முன்பு விதித்த நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டதற்கு இணங்க நாம் வனம் புகுவதுதான் நியாயமாகும். பொறுமை இழந்து சத்தியத்தை மறந்து பேசுவது பழியாகும். அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளப்பா என்று சொல்லி அந்த வீமனை அமைதிப்படுத்தினார் தர்மர். கோபத்தாலே துடித்துக் கொண்டிருந்த அர்ஜுனன் முதலாகிய மற்ற தம்பியர் மூவரும் கூட பொங்கி எழுகின்ற பாலை புது நீர் தனித்தது போல அடங்கிவிட்டனர். அவையிலே இருந்த மற்றவர்களும் தர்மரின் உரையை கேட்டு என்ன செய்வது என்பது அறியாமல் திகைத்து நின்றார்கள். யாரை நொந்து என்ன பயன்? எந்த தர்மரால் தமக்கு போரிடும் வல்லமை இருந்தும் அவ்வாறு போர் செய்ய விரும்பாமல் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காட்டை நோக்கி செல்ல துணிந்தாரோ? அத்தகைய தர்மரை என்ன கூறி புகழ்ந்து உரைக்க முடியும்? அடுத்தடுத்து நிர்ணயிக்கப்பட்ட நாடக காட்சி போல் அங்கே நிகழ்வுகள் முறையாக அரங்கேறின என்றே கூறலாம். பகீர்களே, பாண்டவர்கள்
மேலும் அங்கே நின்று சிந்தித்து கலங்கிக் கொண்டிராமல் அடுத்து நடக்க வேண்டியவற்றை எண்ணினார்கள். தமது தாயாகிய குந்தியை விதுரர் பாதுகாப்பிலே விட்டார்கள். சுபத்ரையை கிருஷ்ணனின் பாதுகாவலில் இருக்க என்று கூறி துவாரகாபதிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏனைய பெண்டீர்களை அவரவர்கள் தாய்மார்கள் மனைகட்கு அனுப்பிவிட்டு அர்ஜுனனை பிரிய மனமில்லாத திரௌபதியை மட்டும் உடன் அழைத்து கொண்டு வனம் நோக்கி செல்லத் தொடங்கினார்கள். துன்பத்திற்கான காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டீர்களா பவ்யர்களே? சூதாடுதல், புலால் உண்ணல், கள்குடித்தல், வேசையர் இன்பம் நுகர்தல், வேட்டையாடுதல், களவு செய்தல், பிறன்மனை நயத்தல், இப்படியாகிய சொல்லப்படுகின்ற ஏழு தீங்குகளை புரிபவர்கள் தம் அருகிலேயே பகைவர்கள் இருக்கப்பெற்றவர்களும் பேராசை கொண்டவர்களும் கோள் சொல்பவர்களும் சுகம் பெற்று வாழ்ந்ததாக வரலாறு உண்டா? அதுபோல் கோள் உரைப்பாரின் சேர்க்கை பெற்ற பகைவனான துரியனோடு சேர்ந்து தர்மர் சூதாடியதால் அன்றோ அவருக்கு இந்த கதி ஏற்பட்டது? உத்தமரான தர்மருக்கே இப்பெருந்துன்பம் விளைந்தது என்றால் சாதாரணமான பாமரர்களுக்கு எவ்விதமான துன்பங்கள் நேரும் என்பதை அளவிட்டு உரைக்க முடியுமா? பவ்யர்களே, எழுண்டார் எழுவகை வியசனம் கொண்டார் எவரவர் சுகமே கண்டார் இழிவிசை பகையிருக்க எழுவகை வியசனம் கொண்டார் எவரவர் சுகமே கண்டார் இழிவு செய்கையிருக்க எவரவர் அமைதி கண்டார் இழிவு செய்கையிருக்க எவரவர் அமைதி கண்டார் பழி தரு ஆசை கொண்டார் பழி தரு ஆசை கொண்டார் பண்பினராவதுண்டோ பழிதரு ஆசை கொண்டார் பண்பினராவதுண்டோ அழிவு செய்கோள் உரைப்பார் அழிவு செய்கோள் உரைப்பார் அரும்பாவி ஆவர் அன்றே அழிவு செய்கோள் உரைப்பார் அரும்பாவி அவர் அன்றே அரும்பாவி அவர்
அன்றே. இவ்வாறாக இந்த ஏழு வகை வியசனங்களின் மூலமாக துன்பங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்பதை பவியர்களே உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நல்லோர் தம் உள்ளம் அழுங்கும்படி பாண்டவர்கள் திரௌபதியோடு தூய மாற்று ஆடை கூட இன்றி எவ்வித வாகனமும் இன்றி கால்நடையாகவே நடந்து சென்று அந்த நாட்டின் எல்லையை கடந்து துவைத்தவனம், இந்த வனத்திற்கு பெயர் துவைத்தவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருங்காட்டை அடைந்தார்கள். இனி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாளை தொடரிலே தொடர்ந்து காண்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.